சில மீட்டர்ஸ் லேசா தட்டி பார்க்கும் போது அந்த பொருள் ஷேக் ஆகுறது உங்களுக்கு தெரியாது தெரியும்னு சொல்லுவாங்க. அந்த பொருள் விழுந்துருச்சு, அந்த இடம் தட்டினோட விழுந்துருச்சுன்னா ரெண்டு கால் கண்டிப்பா இருக்கும். அப்ப அந்த கால் இருக்குது எல்லாமே இருந்தாலும் அந்த பாயிண்ட் கண்டிப்பா இருக்கும். அந்த பாயிண்ட் ஜம்பர் லைன் எப்பயுமே ட்ராக் வந்து ஜம்பர் லைன் கொடுத்தா கொண்டு வர சொல்றேன். அந்த பாக்ஸ் கட்டா இருந்தாலுமே சொரண்டி நம்ம அந்த பாயிண்ட் எடுக்க முடியும் சொல்றேன். எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரெண்டு கால் இந்த மாதிரி ஃபால்ட் ஆகும்னு சொல்றேன். இப்படி ஃபால்ட் ஆனா நம்ம என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால், போர்டு அதிகமாக லைன் இருக்கு பாத்தீங்களா, காமன் மைனஸ் பொதுவான மைனஸ் ஃபீல்ட் தகவல் எல்லாம் போயிட்டு இருக்கு பாத்தீங்களா, அதுல மீட்ல ஓம்ஸ்ல வச்சுட்டு அதை கனிவெட்டி பாயிண்ட்ல சவுண்ட் வரக்கூடிய பாயிண்ட்ல வச்சுட்டு ரெட் அல்லது பிளாக் உங்களுக்கு உங்களுக்கு என்ன வயர் பிடிச்சிருக்கும் ரெட் அல்லது பிளாக் ஏதாவது வயர இதெல்லாம் கிளிக் பண்ணிருந்தேன் சொன்னா கையில வச்சுக்கோன்னு பிடிச்சிக்கணும். ரெட்டரை வச்சுட்டு நானே பிளாக நான் கையில எடுத்துட்டேன், எடுத்து இங்க பிளாக் வந்து செக் பண்ணி பாக்குறேன். இங்கேயும் அதே பிளாக் செக் பண்ணுறேன். அதாவது அந்த பொருளோட ரெண்டு கால அந்த காலில் சொல்றேன், அந்த பொருள் இருந்தாலும் சரி இல்லாம இருந்தாலும் சரி, அந்த பிரிண்ட் இருந்தாலும் சரி இல்லாம இருந்தாலும் சரி, அந்த பாயிண்ட வச்சு அந்த ரெண்டு காலையை வச்சு செக் பண்ணி பார்க்கும்போது இதுல வைக்கும் போது எதுவுமே காமிக்கல சார், இங்க வச்சாலும் எதுவுமே காமிக்கல. அப்படின்னா இதுல கண்டிப்பா மைனஸ் இருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்றேன். மைனஸ் தான் சவுண்ட் வந்துடும், அது பொதுவான மைனஸ் ஆனால் அது பேரல கான்செப்ட் இருந்தா சவுண்ட் வந்து சில வர ரெண்டு பக்கம் எதுவுமே வரல, சில ரெண்டு பக்கம் அளவு காமிக்கும் இல்ல ஒரு பக்கம் அளவு காட்டும் இன்னொரு பக்கம் காட்டாதுன்னு சொல்லுவாங்க. இதுல எப்படி இருந்தாலும் எந்த மெத்தட்ல அதாவது ரெண்டு பக்கம் காட்டாம இருந்தாலும் சரி, ரெண்டு பக்கம் காட்டினாலும் சரி, ஒரு பக்கம் காட்டும் ஒரு பக்கம் காட்டாம இருந்தாலும் சரி, அப்படி இருந்தா அது பிளஸ் சீரிஸ், அதாவது பிளஸ் பிளஸ் சென்சர் வரணும். அப்படி என்ன செய்யணும்னா பிளஸ் பிளஸ் ஜாயின் பண்ணலாம்னு சொல்றேன், அது பெரிய சீரியஸ் சொல்லுவாங்க. சீரியஸ்னா ஜம்பர் அடிக்கலாம்னு சொல்றேன். இது வரைக்கும் 10 கிலோமீட்டர் வரைக்கும் ஜம்பர் யூஸ் பண்ணலாம்னு சொல்றேன். உதாரணத்துக்கு சார் இந்த பொருளுக்கு தான் நான் பொருள் ஜம்பர் அடிச்சேன் சார், அடிச்சதுக்கு அப்புறம் அந்த சர்க்கியூட் வேலை செய்யறதால சேர்த்து பயமா ஹீட்டாது, சார்ஜ் நிக்கல, சார்ஜ் ஏறல, இந்த மாதிரி கான்செப்ட் ஏதாவது தப்பா நடந்துச்சுன்னு சொன்னா, டவுட்டா இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்க என்ன செய்யணும், மீட்ல வந்து 20 கிலோமீட்டர் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு 10க்கு மேல எந்த பொருள் வேலை காட்டுதோ வேற பொருள் ஸ்பேர் வந்து செக் பண்ணி அந்த 10க்கு மேல இருந்த பொருள் அதை ஃபிட் பண்ணி பாருங்கன்னு சொல்றேன். ஃபிட் பண்ண போது என்ன வித்தியாசம் தெரியுதான்னு பாருங்க, கண்டிப்பா வித்தியாசம் தெரியும்னு சொல்லலாம். அதாவது வேலி கம்மியா இருந்தாலும் 10 கிலோமீட்டர் 10,000 ஓம்ஸ் வரைக்கும் தைரியமா ஜம்படிக்கலாம். ரேடியோ டிவி கான்செப்ட் எலக்ட்ரானிக்ஸ் போர்டுல ஜம்பர் யூஸ் பண்ண மாட்டோம், என்ன பொருளோட வேலையோ அதை பார்த்துதான் போடுவோம் சொல்றேன். ஆனா செல்போனை பொறுத்தவரை ஜம்பர் யூஸ் பண்ணலாம், 10 கிலோமீட்டர் வரைக்கும் ஜம்படிக்கலாம். இது சீரியஸ் கான்செப்ட். இதே பேரலா இருந்தால் பொதுவான மாதிரி செக் பண்ணி பாக்குறீங்க, செக் பண்ண சவுண்ட் வந்து சார் இங்க வந்தாலும் சரி அங்க வந்தாலும் சரி அப்படி சவுண்ட் வருது அப்படின்னா இது மைனஸ் சொல்லுவோம், வேல்யூ வந்து அது பிளஸ் சொல்லுவோம். அப்ப இது பேரல் அதாவது ஃபில்டர் பண்றதுக்காக அந்த பொருளை ஃபிட் பண்ணிருக்காங்க. அப்ப அந்த பொருளுக்கு பொருளை வைக்கலாம் தவிர ஜம்பர் அடிக்க கூடாது. அப்படி ஜம்பர் அடிச்சீங்கன்னு சொன்னால் பிளஸும் மைனஸும் ஒன்னா சேர்ந்தது ஷார்ட் ஆயிடும் சொல்லுவாங்க. அப்ப கிரவுண்ட்ல செக் பண்ணும்போது சவுண்ட் வந்தா அது பேர் பேரல் சொல்லுவோம், பேரல் ஜம்பர் அடிக்க கூடாது, அடிச்சா ஷார்ட் சர்க்கிட் ஆகும் சொல்றாங்க. இதே நீங்க கொஞ்சம் வித்தியாசம் பாக்குறீங்க, அந்த ரெண்டு பாயிண்ட் வச்சு பாத்தேன் சார், கிரவுண்ட் வச்சு நான் செக் பண்ணி பாக்குறேன், வைக்கும் போது இங்கேயும் சவுண்ட் வருது இங்கேயும் சவுண்ட் வருது சார், அப்படின்னா ரெண்டு மைனஸ் இருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்லலாம். ஒரு சர்க்கியூட்டுக்கு ரெண்டு பிளஸ் இருக்கலாம், ஒரு பிளஸ் ஒரு மைனஸ் இருக்கலாம், ரெண்டு மைனஸ் கண்டிப்பா இருக்காங்கன்னு சொல்லலாம். அப்படி இருந்தால் கண்டிப்பா நெட்ஒர்க் லைனா இருக்கலாம், நெட்ஒர்க்ல காய் யூஸ் பண்ணா ரெண்டு சைட் சவுண்ட் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவேன். இதை ஷார்ட் ஆனால் அதாவது பிளஸ் இருக்கிறதுல மைனஸ் சேர்ந்து ஷார்ட் சர்க்கியூட் ஆயிருக்குன்னு சொல்லுவேன். அப்ப இந்த ஷார்ட் ஆயிருக்குன்னு சொல்லுங்க சார், தெரிஞ்சுக்கலாம். அப்ப எந்த பொருள் அந்த ரெண்டு கால இருக்க பொருள் தான் சொல்றேன் நான், 4-5 கால பொருளை போய் காண வேண்டாம். பொதுவான மைனஸ் வச்சு ரெண்டு கால வச்ச பொருள் ரெண்டு காலையும் மாத்தி மைனஸ் வச்சு பார்க்கும்போது ரெண்டு சைடுல சவுண்ட் வரும், அப்படி சவுண்ட் வந்தால் கண்டிப்பா அந்த ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு அது பேரல் சீரிஸ் சொல்லி குழப்பம். இப்ப நம்ம பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா சீரிஸ் பேரல் செக் பண்ண போறோம். அப்ப சீரிஸ் பேரல் செக் பண்ணோம்னா போர்டுல அதிகமான ட்ராக் ஃபுல்லா மைனஸ் சொல்றேன், சீல் தகவல் ஃபுல்லா மைனஸ் சொன்னோம்னா அப்ப சீல் தகவல் நான் கிரவுண்ட்ல வச்சுக்கிறேன், அது ரெட் வச்சாலும் சரி பிளாக் வச்சாலும் சரி மைனஸ் டு மைனஸ் சவுண்ட் வந்துடும். அப்ப இப்ப இந்த பொருள் பாருங்க, பிரவுன் கலர் பொருள் தெரியுது பாத்தீங்கன்னா, டிஸ்க் பாத்தீங்கன்னா பிரவுன் கலர் ரெண்டு கால் தெரியுதா, ரெண்டு பேர் சில்வர் நடுவில் பிரவுன் இருக்குல்ல, அந்த பொருளோட ஒரு கால வச்சு பாக்குறேன் ஒரு கால சவுண்ட் வரும் அது மைனஸ் சொல்லுவோம். ஆப்போசிட் செக் பண்ணி பாக்குறேன் வேல்யூ வருது அது பிளஸ் சொல்லுவோம். இந்த இது பிளஸ் அடுத்தது கால வந்து மைனஸ் சொல்லுவோம். இது பேரல் கான்செப்ட். இதுக்கு இடையில இந்த பொருள் உடஞ்சு போயிடுச்சுன்னா பொருளுக்கு பொருளை மாத்தலாம் சரி ஜம்ப் அடிக்க கூடாது, இது பேரல் சொல்லுவோம். இதே சீரியஸ் சொல்லி பாத்தீங்கன்னா இதே மாதிரி கிரவுண்ட்ல ரெட்டை வச்சாலும் சரி பிளாக் வச்சு பார்த்தாலும் சரி, உதாரணத்துக்கு இந்த பொருள் இருக்கு பாத்தீங்கன்னா பெரிய சைஸ் பொருள் இருக்கு, செக் பண்ணி பாக்குறீங்க எதுவுமே வேல்யூக்காக வந்துட்டு போகுது, இந்த பக்கம் வச்சு பாருங்க வேல்யூ வந்து நிற்கும். அதே மாதிரி மாத்தி வச்சு கூட பின்ன மாதிரி ரெட் எங்க வச்சுக்கிறேன் பிளாக் வச்சு செக் பண்ணி பாக்குறேன் வேல்யூ வருது, அந்த பக்கம் செக் பண்றேன் ஒரு வேல்யூ வருது, அந்த பக்கம் வேல்யூ வருது. இது சீரியஸ் கான்செப்ட். இது பிளஸ் பிளஸ் இருக்குது சீரியஸ். இதுக்கு பொருள் உடஞ்சு போயிருந்தா ஜம்ப் அடிங்கன்னு சொல்லுங்க. இதே மாதிரி இப்போ ஒரு பொருள் இருக்கு ஓகே, சில பொருள் பார்த்தீங்க தட்டி விட்டா கீழே விடுற மாதிரி ஸ்டேஜில் இருக்கும், இந்த பொருள் இல்லாமல் இருக்கும்னு சொல்கிறேன், அது எப்படி பார்க்கணும்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ ஃபோன் பாருங்கள், இந்த இடத்துல வந்து ஒரு பொருள் உடஞ்சிருக்கு பாருங்க, இந்த இடத்துல வந்து ரெண்டு கால் தெரியுது உங்களுக்கு. அதே மாதிரி மேலேயும் பாருங்க, இந்த பக்கம் ரெண்டு கால் வந்து உடஞ்சிருக்கு. இப்போ இது சீரியஸாக பேரலாம் பார்த்துட்டு நம்ம ஜம்ப் அடிக்கலாமா அடிக்கக்கூடாதுன்னு சொல்லுங்கள். இந்த பாருங்க, இந்த இடத்துல வந்து பொருள் உடஞ்சிருக்கு,
ரெண்டு கால் தெரியுது பாத்தீங்களா. இந்த பொருள் பாருங்க, இந்த இடத்துல உடஞ்ச மாதிரி இருக்கு பாத்தீங்களா, கால் பாத்தீங்கன்னா பொருளே இல்ல, ரெண்டு கால் இருக்கு. அதே மாதிரி என்ன கிரவுண்ட்ல வச்சுக்கிறேன், பொதுவான மைனஸ்ல சீல் தகத்துல வச்சுக்கிறேன், மைனஸ் சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. போதா சவுண்ட் வருது பாத்தீங்களா, மைனஸ் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. இந்த பொருளோட ரெண்டு காலை வச்சு பாக்குறேன், இந்த காலில் வச்சு பாக்குறேன், எனக்கு எதுவுமே காட்டல. மேல் காலை வச்சு பாருங்க, வேல்யூ காட்டுது. அப்ப இந்த கால் வந்து ரெண்டுமே பிளஸ் இருக்கிறனாலதான் உங்களுக்கு வந்து ரெண்டு பக்கம் அதாவது சவுண்ட் வந்தா பேரல் கான்செப்ட் சொன்னேன், சவுண்ட் வராம இருந்தாலே சீரிஸ் தான். அது வேல்யூ வந்தாலும் சரி வராம இருந்தாலும் சரி இந்த பக்கம் கடத்தக்கூடிய பொருள் இந்த பக்கம் இல்ல. அப்ப அந்த அந்த பொருளுக்கு என்ன செய்யலாம்னா, ஒன்னு ஜம்பர் அடிச்சு கொடுத்தலாம், ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொல்றேன். இல்ல பொருளோட வேல்யூ ஜாஸ்தியா இருந்தா அதாவது 10 கிலோமீட்டர் வரைக்கும் 10,000 கிலோமீட்டர் வரைக்கும் ஜம்பர் அடிக்கலாம், அதுக்கு மேல பொருள் தேவைப்பட்டுச்சுன்னு சொன்னால் இந்த பொருளை ஃபிட் பண்ணுன்னு சொல்றேன். இந்த பொருளோட வேல்யூ செக் பண்ணி பாத்துக்கணும்னு சொல்றேன். இது சீரியஸ் கான்செப்ட். ஒரு பக்கம் வேல்யூ வரும், இன்னொரு பக்கம் வேல்யூ வரல. சவுண்ட் இல்லாம இருந்தாலே கண்டிப்பா சீரியஸ் தான் சொல்லுவேன். அதே மாதிரி பாருங்க, இந்த இடத்துல பேட்டரி கனெக்டர் பக்கத்துல பாருங்க, எந்த பொருளும் பொருள் இல்லாம இருக்கு பாத்தீங்களா, குறைஞ்ச மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னால் அதை எப்படி பாக்கணும் பாருங்க. அதே மாதிரி தான் கிரவுண்ட்ல வச்சுக்கோங்க, வச்சுட்டு இந்த பொருளோட ஒரு காலை வச்சு பாக்குறேன், வேல்யூ எதுவுமே காட்டல. இந்த பக்கம் வச்சு பாருங்க, எதுவுமே காட்டல அப்படின்னு சொன்னாலும் வேல்யூ வராம இருந்தாலே ஓகே, வேல்யூ வந்தாலும் சரி வராம இருந்தாலும் சரி சீரியஸ் தான். இதுல வேல்யூ வருது, இந்த பக்கம் வரும். இந்த கான்செப்ட் எங்க இருக்குன்னு சொன்னால் பேட்டரி பாயிண்டோட தொடர்பு இருக்கான்னு பாருங்க. ஆல்ரெடி வந்து இது பேட்டரி பாயிண்டோட லைன் ஆல்ரெடி கட் ஆயிருக்கு சொல்ல வரேன். அப்ப இது ஜாயின் பண்ணா அந்த வேல்யூ எங்க பேட்டரி பாயிண்ட் கிடைச்சிடும் சொல்லுவாங்க. அப்போ கிரவுண்ட்ல வச்சு செக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா சவுண்ட் இல்லாமல் இருந்தாலே அது சீரியஸ்னு சொல்லணும். சவுண்ட் இல்லாமல் இருக்கு அப்படின்னா சீரியஸ், ரெண்டு பக்கம் வச்சு பாருங்க சத்தம் இல்லை அப்படின்னா ஜம்ப் அடிக்கலாம் சார். வேல்யூ வந்தாலும் சரி வராமல் இருந்தாலும் சரி ரெண்டு பக்கம் சவுண்ட் இல்லை, கிரவுண்டில் வச்சு பார்த்து சத்தம் இல்லைனாலே சீரியஸாக ஜம்ப் அடிக்கலாம் சொல்லுவோம். இந்த வீடியோ பிடிச்சதான் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்.